தலைப்புச் செய்திகள். தில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம். G20 அமைப்பின் அடுத்த ஓராண்டு நிகழ்ச்சிகள் குறித்து ஆலோசனை. நாட்டின் கடல்சார் நலன்களை பாதுகாப்பதில் இந்திய கடற்படைக்கு பெரும் பொறுப்பு. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தொடக்கம். 93 தொகுதிகளில் 833 வேட்பாளர்கள் போட்டி. காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நாட்டு மக்களிடையே ஒற்றுமை உணர்வை மேலும் வலுப்படுத்தும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ரயில்வே துறையில் கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்த மத்திய அரசு உறுதி. கோவை மேட்டுப்பாளையம் இடையே தினசரி ரயில் சேவையை தொடங்கி வைத்து இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. உலகக்கோப்பை கால்பந்து தொடர் காலிறுதிக்கு இங்கிலாந்து பிரான்ஸ் அணிகள் முன்னேற்றம்.